ஜெர்மனியில் உங்கள் நண்பன் கோபுரா ஞானம். நாகரிக நங்கிற்கும் ஆடவருக்கும் ஏற்ற நவீன ரக புடவைகளை ஜெர்மனியில் நாள்தோறும் அறிமுகம் செய்யும் கோபுரா ஞானம் ஸ்தாபனத்தில் தரமான ஆடை திணுசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக் கொள்ளலாம் என்பதை மறந்து விடாதீர்கள். கோபுரா ஞானம் டோட்மன். தமிழ் உறவுகளே வணக்கம். வணக்கம் வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே. வணக்கம் எஸ் கே ராயன் அவர்களே. வணக்கம். ஜெர்மனி நாட்டில் கொரோனா தொற்று என்பது தற்பொழுது அதிகரித்து காணப்பட்டாலும் கூட ஜெர்மனியில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் தளர்த்தப்படும் அறிவித்தல்கள் வெளியாகிவிட்டன. அதாவது ஜெர்மனியை பொறுத்தவரையிலே இந்த கொரோனா விடயத்தில் மிகவும் குறைவான தொற்றுக்கள் நிலவிய ஐரோப்பிய நாடுகளில் ஒன்று. ஆனால் இப்பொழுது மற்றைய நாடுகளில் கொரோனா தொற்று குறைவடைந்து காணப்படுகின்ற நிலையிலும் ஜெர்மனியில் அது அதிகரித்து காணப்படுவதன் மர்மம் என்ன என்பது துலங்காமல் இருக்கிறது. இப்பொழுது கொரோனா நிலவரங்களை நீங்கள் கூறுங்கள். முதல் கொரோனா நிலவரத்துக்கு வரும். கடந்த 24 மணித்திலிருந்து ஜெர்மனியில் மொத்தமாக 2,34,886 பேர் புதிதாக கொரோனா நோய் தொற்றுக்கு உள்ளாகியுள்ளார்கள். இதே வேளையில் இறந்தவர்களுடைய எண்ணிக்கையானது 24 மணித்தாலத்தில் 279 உள்ளது. தற்பொழுது ஜெர்மனியில் கொரோனா நோய் தொற்றுடைய வீதமானது 100,000 பேருக்கு 1,400.1 உள்ளது. இதே வேளையில் நீங்கள் ஆரம்பத்தில் கேட்ட கேள்விக்கு பதில் என்னவென்றால், ஜெர்மனியில் தற்பொழுது கட்டாய தடுப்பூசி விடயத்தில் கூட பல அரச பாராளுமன்ற உறுப்பினர்களிடையே ஒருமித்த கருத்து ஒன்று எட்டப்படாத நிலை உள்ளது போல் தெரிகின்றது. காரணம் என்னவென்றால், வருகின்ற 19/3/2022 சுகாதார பணியாளர்களுக்கு கட்டாயம் தடுப்பூசி போடல் வேண்டும் என்ற ஒரு நிபந்தனை ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தது. இந்த நிபந்தனைக்கு எதிராக ஆரம்ப காலங்களில் கொரோனா கட்டுப்பாட்டு விதிகளில் கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கூறி வந்த பயன் மாநில முதல்வர் தற்பொழுது இந்த விடயத்திலிருந்து பின்வாங்குகின்றார் போல் தெரிகின்றது. அதாவது, இவ்வகையான நிபந்தனைகள் முன்வைக்கப்பட்டால் வைத்தியசாலைகள் அன்றையில் மற்றும் வயதுகளை பராமரிக்கின்ற இடங்களில் இந்த பணியாளர்களுடைய எண்ணிக்கை குறைவடையலாம் என்ற அச்சமே இதுக்கு முக்கிய காரணமாக இருக்கின்றது. ஆகவே இங்கே ஒரு சமஷ்டி சம்பந்தப்பட்ட அரசியல் நடைமுறை இருக்கின்ற காரணத்தினால் மத்திய நாடுகள் போல் சில விடயங்களில் ஒருமித்த கருத்துக்களை ஒட்ட முடியாதது போல் தெரிகின்றது. இதேவேளையில் இன்றைய தினம் ஜெர்மனியின் மத்திய மாநில அரச பிரதிநிதிகளுக்கிடையே கொரோனா கட்டுப்பாட்டு விதிகளிலிருந்து எவ்வாறு தளர்வு செய்வது என்பதை பற்றிய ஒரு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருந்தது. இந்த பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் நேற்றைய தினம் நாங்கள் எங்களது யூடியூப் சேனல் கூறியது போல், 23/2022 ஜெர்மனியில் ஃப்ரீடம் டே என்று சொல்லப்படுகின்ற கொரோனா கட்டுப்பாட்டு விதிகளிலிருந்து முற்றாக படிப்படியாக தளர்வடைகின்ற ஒரு நாள் ஒன்று வரப்போகின்றது போல் தெரிகின்றது. இதன் காரணமாக ஜெர்மனியின் பல பத்திரிகைகள் இந்த 23/2022 ஒரு ஃப்ரீடம் டே போல் குறிப்பிடுகின்றார்கள். அதாவது, பிரித்தானியாவுடைய பிரதமர் போரிஸ் ஜான்சன் அவர்கள் ஒரு நாளை ஃப்ரீடம் டே என்று குறிப்பிட்டது போல் இந்த நிலைப்பாடு இங்கேயும் வருவதாக பத்திரிகையில் செய்திகள் சுட்டிக்காட்டப்படுகின்றன. இதேவேளையில் ஜெர்மனியின் மத்திய சுகாதார அமைப்பான ரோபர்ட் கோஹ் இன்ஸ்டிடியூட் ஆனது சில விடயங்களில் தன்னிச்சையான சில முடிவுகளை எடுப்பதாக ஜெர்மனியின் சுகாதார அமைச்சர் கார்ல் லவுட்டபர்க் அவர்கள் என்று தெரிவித்திருக்கின்றார். அதாவது, கொரோனா நோய் வந்து நீங்கியவர்களுடைய காலமானது முன்பு 6 மாதமாக இருந்தது. இதேவேளையில் ரோபர்ட் கோஹ் இன்ஸ்டிடியூட் ஆனது இந்த விடயத்தில் தற்பொழுது 3 மாதங்கள் மட்டுமே செல்லுபடியாகும் என்ற ஒரு விடயத்தை அறிமுகப்படுத்திய காரணத்தினால் இப்பொழுது சில அதிகாரங்களை தான் எடுக்கப் போவதாக அவர் கூறியிருக்கின்றார். ஜெர்மனியின் ஒரு நகரமான கொலோன் நகரத்தில் ஓர் வைத்தியரானவர் கொரோனா தடுப்பூசி போடாமலே இவ்வாறு தடுப்பூசி போட்டதுக்கு உரிய பாசுகளை பலருக்கு வழங்கிய காரணத்தினால் இவரது வைத்திய பணிமனை மற்றும் இவரது வீடுகள் சுற்றி வளைக்கப்பட்டு பல தஸ்தாவேஜுகள் கைப்பற்றப்பட்டதாக தெரிய வந்திருக்கின்றது. இதே வேளையில் ஜெர்மனியில் பல நகரங்களில் சில குறிப்பிட்ட குழுக்களுக்கு 4வது தடுப்பூசி போடுவதற்கும் தயார் நிலை ஒன்று வந்துள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. குறிப்பாக நோர்த்ரைன் வெஸ்ட்ஃபாலன் மாநிலத்தில் பல நகரங்களில் இந்த 2வது ஆஸ்பிரேஷன் இன்ஃபுங் என்று சொல்லப்படுகின்ற இந்த 4வது தடுப்பூசியை ஆல்டன்ஹைம் அன்றையில் பெகின்டன் ஐன்ரிக்டும், அதாவது வயது வரை
இல்லங்கள் மற்றும் பராமரிப்பு இல்லங்களில் இருக்கின்றவர்கள் மற்றும் பணியாளர்களுக்கும் மற்றும் கடும் நோயால் இருக்கின்ற பாதிக்கப்பட்டு இருக்கின்றவர்களுக்கும் இவ்வாறான 4வது கொரோனா தடுப்பூசி போடுவதற்கு இப்பொழுது திட்டம் ஒன்று வகுக்கப்பட்டுள்ளதாகவும் படிப்படியாக இது அமுல்படுத்தப்படும் என்றும் தெரிய வந்திருக்கின்றது. ஜெர்மனியில் 2020 கொரோனா நோய் வந்த பொழுது அரசாங்கமானது உடனடி கொரோனா நிதியுதவி திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருந்தது. இந்த நிதியுதவி திட்டத்தை பல மோசடிக்காரர்கள் உண்மையாகவே இதில் பாதிப்பு அடையாமல் இந்த பணத்துக்குரிய விண்ணப்பத்தை மேற்கொண்டு பணத்தை பெற்றார்கள் என்று தெரிய வந்திருக்கின்றது. இதன் அடிப்படையில் ஒரு நபரானவர் சமூக உதவி பணத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தும் இவர் மொத்தமாக 7,650 பெற்றிருந்த காரணத்தினால் இன்றைய தினம் அம்ஸ்கரிட் வில்டன் ஹவுசன் என்று சொல்லப்படுகின்ற நகரத்தில் அமர்ந்திருக்கின்ற நகர நீதிமன்றமானது இந்த நபருக்கு எதிராக விசாரணையை மேற்கொண்டு இவருக்கு எதிராக இப்பொழுது 8 மாத தண்டனை விதித்ததாக தெரிய வந்திருக்கின்றது. உங்கள் அபிமான தொலைக்காட்சிகளை டிடி பாக்ஸ் ஊடாக பார்த்து மேளுங்கள். எந்த நாட்டில் இருந்தும் டிடி பாக்ஸ் பெற்றுக் கொள்ளலாம். விவரங்களுக்கு இங்கிருக்கும் தொலைபேசி இலக்கத்துடன் தொடர்பு கொள்ளுங்கள். டிடி பாக்ஸ். பிரிட்டன் நாட்டில் சீரற்ற காலநிலை நிலவுகின்றது. பெரும் புயல் வீசிக்கொண்டிருக்கிறது. இந்த புயல் படிப்படியாக பிரான்ஸ் நாட்டுக்கும் பரவும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கும் நிலையில் இந்த புயல் ஜெர்மனி நாட்டையும் தாக்கும் என அறிவிக்கப்படுகிறது. இது பற்றிய விவரங்களை எடுத்துக் கூறுங்கள். அதாவது நான் இந்த செய்தியை உங்களுக்கு கூறிக்கொண்டிருக்கின்ற வேளையில் கூட வெளியிலே பலத்த காற்று வீசுகின்ற சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கின்றது. இதன் அடிப்படையில் இன்றைய தினம் ஜெர்மனியின் வானிலை அவதான நிலையமானது ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றது. அதாவது வியாழக்கிழமை அன்று ஜெர்மனியின் காற்றினுடைய வேகமானது மிகவும் கடுமையாக இருக்கும் என்றும், அதாவது மணிக்கு 100 கிலோமீட்டர் வேகத்தில் இந்த காற்று வீசலாம் என்றும், சில இடங்களில் மணிக்கு 120 கிலோமீட்டர் வேகத்தில் இந்த காற்று வீசலாம் என்றும் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது. இதன் அடிப்படையில் நோட்ரேம் பிஸ்பான் மாநிலத்தில் பாடசாலைகளுக்கும் இந்த புயல் அச்சத்தின் காரணமாக விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. பயிற்சியில் ஈடுபட்ட பெண் போலீசார் மீது தகாத நடவடிக்கை காரணமாக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக வெளிவந்திருக்கும் தகவல் தொடர்பான விவரங்கள். இந்த சம்பவமானது ஜெர்மனியின் போலீஸ் பயிற்சி கல்லூரி ஒன்றில் நடைபெற்றதாக தெரிய வந்திருக்கின்றது. அதாவது ஆண் போலீஸ் பயிற்சி பெறுகின்ற ஒரு நபரானவர் 2 போலீஸ் பயிற்சி பெறுகின்ற பெண்களுடன் தகாத முறையில் பாலியல் ரீதியில் நடந்து கொண்டதாக இவரை மீது குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. அதாவது துருக்கி நாட்டை பூர்வமாக கொண்ட இந்த பயிற்சி போலீஸ் நபரானவர் 1/11/2020 ஒரு பெண்ணுடன் இவ்வாறு தகாத முறையில் நடந்து கொண்டதாகவும், பின்னர் 15/5/2021 அன்று மீண்டும் மற்றொரு பெண் பயிற்சியாளருடன் தகாத முறையில் பாலியல் ரீதியை அணுகியதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. இதன் அடிப்படையில் இவர் மீது டக்கவ் நகர நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு வழக்கு விசாரணை நடத்தப்பட்டிருந்தது. இந்த வழக்கு விசாரணையை ஆரம்பித்த நீதிபதிகள் தற்பொழுது இந்த போலீஸ் பயிற்சியாளருக்கு எதிராக தீர்ப்பொன்றை வழங்கியிருக்கின்றது. அதாவது இந்த போலீஸ் பயிற்சியாளர் 30 நாட்களுக்கு காசு தண்டனை வழங்க வேண்டும் என்றும், மொத்தமாக இவர் 6,400 வழங்க வேண்டும் என்றும் தனது தீர்ப்பில் வழங்கியுள்ளதாக தெரிய வருகின்றது. ஜெர்மனி நாட்டிலே புகலிட கோரிக்கை நிராகரிக்கப்பட்ட அகதிகளுக்கு வதிவிட உரிமை வழங்கப்பட்டிருப்பதாக செய்தி வெளியாகியுள்ளது. விவரங்களை கூறுங்கள். அதாவது இது சம்பந்தமாக ஜெர்மனியின் கூட்டு கட்சிகளான எஸ்பிடி, எஃப்டிபி மற்றும் பசுமை கட்சிகளிடையே ஒரு இணக்கப்பாடு சென்ற ஆண்டு இறுதியில் காணப்பட்டிருந்தது. ஆனால் இன்றைய தினம் பல பத்திரிகைகள் மீண்டும் இது சம்பந்தமான செய்திகளை வெளியிட்டிருக்கின்றன. அதாவது வெல்ட் என்று சொல்லப்படுகின்ற பத்திரிகையும் மற்றும் சில பத்திரிகைகளும் இது விடயத்தில் சில விடயங்களை கூறியிருக்கின்றன. அதாவது ஜெர்மனியில் தற்பொழுது மொத்தமாக 250,000 நிராகரிக்கப்பட்ட அகதிகள் வாழ்கின்றார்கள் என்றும், இவர்களுக்கு சான்சன் அஃபந்தல் என்று சொல்லப்படுகின்ற ஒரு வகையில் இவர்களுக்கு 1 வருட வதிவிட விசாவை வழங்குவதாகவும், அதாவது குறிப்பிட்ட சில நிபந்தனைகளை இவர்கள் நிவர்த்தி செய்வார்கள் ஆயிருந்தால், அதாவது 1/1/2022 இவர்கள் மொத்தமாக ஜெர்மனியில் 5 வருடங்கள் வாழ்ந்து இவர்கள் சொந்த செலவில் தங்களது சீவியத்தை நடத்துபவர்களாக இருந்தாலும் மற்றும் ஜெர்மனியுடைய ஜனநாயக பண்பாட்டு விழுமியங்களை இவர்கள் ஏற்றுக்கொள்பவர்களாக இருந்தால் இவர்களுக்கு ஒரு
ஒருவரிட சான்சலர் ஆஃப் என்று சொல்லப்படுகின்ற இந்த பதிவிட விசாவை வழங்குவதற்கு ஆரம்பத்தில் இந்த கூட்டு கட்சிகள் தீர்மானித்ததாக தெரிய வந்திருக்கின்றது. இந்த கூட்டு கட்சியினுடைய தீர்மானத்துக்கு எதிராக சிடியு கட்சியானது தனது கடுமையான கண்டனத்தை தெரிவித்து வந்ததும் தெரிவித்துக் கொண்டும் இருக்கின்றன. இதே வேளையில் நோட்ரேம்பிஸ்பானின் மாநிலத்தில் அங்கம் வகிக்கின்ற பசுமை கட்சியானது தற்பொழுது நோட்ரேம்பிஸ்பானின் மாநிலத்திடம் ஒரு வேண்டுதலை விடுத்ததாக தெரிய வந்திருக்கின்றது. அதாவது இந்த புதிய சட்டமானது வெகு விரைவில் நடைமுறைக்கு வரவுள்ள சூழ்நிலையில் வெளிநாட்டவர்கள் காரியாலயங்கள் இவ்வாறு இந்த பதிவிட விசாவை பெறக்கூடியவர்களுக்கு பெறக்கூடியவர்களை நாட்டை விட்டு அனுப்பாமல் தவிர்க்க வேண்டும் என்று இந்த மாநில அரசாங்கமானது வெளிநாட்டவர்கள் காரியாலயத்திற்கு ஒரு ஆணையை பிறப்பிக்க வேண்டும் என்று இந்த வேண்டுதலை விடுத்ததாக தெரிய வந்திருக்கின்றது. இது விடயத்தில் அகதிகளுக்கு ஆதரவாக இயங்குகின்ற சொல்லப்படுகின்ற அமைப்பானதும் அகதிகளுக்கு நன்மை செய்யக்கூடிய விஷயத்தில் இந்த சட்டம் வெகு விரைவில் வர உள்ள காரணத்தினால் வெளிநாட்டவர் காரியாலயங்கள் மெத்தன போக்கை கடைபிடிக்க வேண்டும் என்ற ஒரு வேண்டுதலை விடுத்ததாகவும் தெரிய வந்திருக்கின்றது. கல்யாணம் மண்டபத்தில் இதுதான் பலகாரம் சாப்பாடு எல்லாம் ஒரு டென்ஷனும் இல்லையப்பா. மாப்பிள்ள பொம்புல வர நாதஸ்வரம் தவில் முழங்க கல்யாணம் அந்த மாதிரி நடக்கும். உங்கள் வைபவங்கள் அனைத்தையும் சிறப்பாக நடத்துவதற்கு வரவேற்கின்றது ஈசனின் லே சலோன் து க்ரோம் பாரி. சுவிட்சர்லாந்து ஆஃப்ட்ரிங்கனில் மூன்றாவது கிளை இம்போர்டாஸ் கேஷ் அண்ட் கேரி 200 மேற்பட்ட வாகன தரிப்படங்கள், 350, 250, 150 பிராங்களுக்கு பொருள்கள் கொள்முதல் செய்வோருக்கு பரிசல்களை அள்ளி வழங்குகின்றார்கள். மார்ச் 5 வரை மலிவு விற்பனை. இம்போர்டாஸ் கேஷ் அண்ட் கேரி ஆஃப்ட்ரிங்கன். மின்சாரத்தில் இயங்குகின்ற வாகனங்களை ஆக குறைந்தது 1 வருடமாவது பாவனையாளர் வைத்திருக்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டிருப்பது ஏன்? அதாவது ஜெர்மனியுடைய புதிய பொருளாதார மந்திரியும் பசுமை கட்சியினுடைய முன்னே நாள் தலைவருமான ரோபர்ட் ஹாபெக் அவர்கள் இன்று ஒரு செய்தியை கூறியிருக்கின்றார். அதாவது ஜெர்மனியில் மின்சாரத்தை ஓடுகின்ற வாகனத்தை வேண்டுபவர்களை ஊக்குவிப்பதற்காக அரசாங்கமானது ஆகக்கூடிய தொகையாக 9,000 யூரோக்களை நிதியுதவி அன்றைய மானியமாக வழங்குகின்றது. இதே வேளையில் பலர் இவ்வாறு வேண்டிய வாகனங்களை ஆக குறைந்த காலங்களை தங்களது வீட்டில் பாவித்துவிட்டு உடனடியாக ஐரோப்பாவுடைய மற்ற நாடுகளுக்கு விற்பனை செய்வதாக தெரிய வந்திருக்கின்றது. இந்த வகையான மோசடியை தவிர்ப்பதற்காக தற்பொழுது நடைமுறையில் உள்ள 6 மாதங்கள் ஆக குறைந்தது இந்த வாகன உரிமையாளர்கள் இந்த வாகனத்தை வைத்திருக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலிருந்து விலகி ஆக குறைந்தது 1 வருடமாவது இந்த வாகனத்தை வேண்டியவர்கள் பாவனைக்கு உட்படுத்த வேண்டும் என்ற ஒரு புதிய கட்டுப்பாடு வர உள்ளதாகவும் இந்த பொருளாதார மந்திரி கருத்து தெரிவித்ததாக செய்திகள் தெரிவிக்கின்றன. சூப்பர் மார்க்கெட் ஒன்றில் நிகழ்ந்த துப்பாக்கிச் சூட்டில் 1 மரணமடைந்திருக்கின்றார்கள். இது பற்றிய விவரங்களை கூறுங்கள். இந்த சம்பவமானது ஜெர்மனியின் லூனம்பெர்க் ஹைட் என்ற நகரத்தில் நடைபெற்றதாக தெரிய வந்திருக்கின்றது. அதாவது இராணுவ பயிற்சியில் ஈடுபட்டிருந்த பொழுது இராணுவ வீரர்களது கவச வாகனமானது 31 வயதுடைய ஒரு இராணுவ வீரர் மற்றும் 62 வயதுடைய இந்த வாகனத்தின் சாரதி மீது இந்த இராணுவ கவச வாகனமானது மோதியதனால் இவர்கள் 2 இறந்ததாக தெரிய வந்திருக்கின்றது. இந்த இறப்பில் கவனீனமான முறையில் 2 இராணுவ வீரர்கள் நடந்து கொண்ட காரணத்தினால் 26 மற்றும் 35 வயதுடைய இந்த இராணுவ அதிகாரிகளுக்கு எதிராக தற்பொழுது வழக்கு விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. ஜெர்மனி நாட்டிலே வீடுகளின் வெப்பமேட்டிகள் தொடர்பாக அரசாங்கம் விடுத்திருக்கும் அறிவித்தல் என்ன? அதாவது ஜெர்மன் அரசாங்கமானது வெப்பமேட்டிகளில் இருந்து வெளியேறுகின்ற CO2 என்ற வாயுனுடைய வாயுவை கட்டுப்படுத்துவதற்காக இந்த வாயுவினருக்கு வீட்டு சொந்தக்காரர்கள் மற்றும் வீட்டு குடியிருப்பாளர்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு பணத்தை வழங்க வேண்டும். இதே வேளையில் இதுவரை காலமும் வீட்டு குடியிருப்பாளர்கள் மட்டும்தான் இந்த பணத்தை வேண்டும் என்று வழங்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு இருந்தது. இதே வேளையில் இப்பொழுது அரசாங்கமானது வீட்டு சொந்தக்காரர்கள் மற்றும் வாடகை குடியிருப்பாளர்கள் 2 பகுதி பகுதியாக இந்த பணத்தை வழங்க வேண்டும் என்ற ஒரு சட்டத்தை வெகு விரைவில் நடைமுறைப்படுத்த உள்ளதாகவும் இந்த நடைமுறையானது 1/6/2022 அமலுக்கு வரும் என்றும் தெரிய வந்திருக்கின்றது. இதே வேளையில் வீட்டு சொந்தக்காரர்கள் அரசாங்கத்தினுடைய இந்த நிலைப்பாட்டுக்கு எதிராக ஜெர்மனியின் உச்ச நீதிமன்றம் சென்று வழக்கு தாக்கல் செய்யலாம் என்றும் தற்பொழுது அஞ்சப்படுகின்றது.
உணவுச்சுவைக்கு ஒரு உல்லாசபுரி ஆர்கவ் மாநிலத்தில் த கான் மங்கோலியன் ரெஸ்டாரண்ட். ஒரு முறை விஜயம் செய்து பாருங்கள். ஒவ்வொரு நாளும் விதம் விதமான உணவு வகைகள். த கான் மங்கோலியன் ரெஸ்டாரண்ட். ஃபார் ரிசர்வேஷன் 0627710808. இனி உலக செய்திகள். உலக செய்தியில் தற்பொழுது துருக்கி நாட்டுக்கு வருவோம். துருக்கி நாட்டின் அதிபர் ஏர்டோகன் அவர்கள் அண்மை காலங்களாக துருக்கி நாட்டை இஸ்லாமியப்படுத்துகின்ற நடைமுறையை மேற்கொண்டு வருவதாக சர்வதேச மன்னிப்பு சபை இன்றைய தினம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்திருக்கின்றது. அதாவது பழமைவாதிகளை திருப்திப்படுத்துவதற்காகவும் தனது வாக்கு வங்கியை தங்க வைப்பதற்காகவும் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் உள்ள துருக்கியர்களை கவருவதற்காக இவ்வகையான நடவடிக்கைகளை துருக்கிய ஜனாதிபதி ஏர்டோகன் அவர்கள் மேற்கொண்டு வருவதாக சர்வதேச மன்னிப்பு சபை குறிப்பிட்டிருக்கின்றது. இந்த நடவடிக்கைகளின் காரணமாக துருக்கி நாட்டில் வாழுகின்ற சிறுபான்மை சமயங்களைச் சேர்ந்தவர்களுக்கு பாரிய பாதிப்பு ஏற்படலாம் என்று அஞ்சப்படுகின்றது. குறிப்பாக அல்லவீட்டர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு சமய பிரிவினர் மற்றும் கிறிஸ்தவர்கள் மற்றும் ஜூதர்கள் மற்றும் ஜெசிதர் என்று சொல்லப்படுகின்ற இந்த சமயத்தைச் சேர்ந்தவர்களுக்கும் இந்த நடவடிக்கைகளினால் பாதிப்பு ஏற்படலாம் என்று இந்த சர்வதேச மன்னிப்பு சபையினுடைய தரவில் கூறப்பட்டிருக்கின்றது. 1453 கான்ஸ்டான்டினோபிள் ஆனது ஒஸ்மானிய படைகளுடன் வீழ்ச்சி அடைந்த பிற்பாடு மிகப்பெரிய கிறிஸ்தவ தேவாலயமான சோஃபியா என்று சொல்லப்படுகின்ற இந்த தேவாலயமானது மசூதியாக மாற்றப்பட்டிருந்தது. 1453 482 இந்த தேவாலயத்தை இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் மசூதியாக மாற்றியிருந்தார். 1935 2020 வரை பின்னர் இது அருங்காட்சியமாக இருந்தது. இதேவேளை 2020 மீண்டும் ஏர்டோகன் அவர்கள் இந்த கிறிஸ்தவ தேவாலயத்தை மீண்டும் ஒரு மசூதியாக மாற்றியிருக்கின்றார். இலங்கையில் ஊடகவியலாளர்கள் வீட்டில் மீதான தாக்குதலுக்கு அரசாங்கமே பொறுப்பு கூற வேண்டும் என்று முன்னாள் இராணுவ தளபதி சரத் பொன்சோவா அவர்கள் இன்று கூறியிருக்கின்றார். ஊடகவியலான முதித சமர விக்ரமாவின் வீட்டு மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலுக்கு அரசாங்கம் தொடர்பட்டு இருந்தாலோ அன்றில் இல்லை என்று சொன்னாலும் நாட்டில் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெற்றமைக்கு அரசாங்கமே பொறுப்பு கூற வேண்டும் என்றும் இவர் கூறியிருக்கின்றார். இவர் உண்மையான பின்னணியை கண்டுபிடிப்பதில் அரசாங்கம் தோல்வியடைந்து விட்டதாகவும் நாட்டில் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக கூற முடியாத நிலை தற்பொழுது உள்ளதாகவும் இவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ரஷ்யாவானது எக்கணத்திலும் உக்ரைன் மீது தாக்க நடத்தலாம் என்று மேற்கு நாட்டு அரசியல்வாதிகளும் மற்றும் இராணுவ வல்லுநர்களும் கருத்து வெளியிட்டுக் கொண்டிருக்கின்ற வேளையில் இன்றைய தினம் நாட்டோவின் தலைவரான ஜென்ஸ் ஸ்டோல்டன்பெர்க் அவர்கள் ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கின்றார். ரஷ்யாவானது உக்ரைன் மீது தாக்குதலை நடத்தியிருந்தால் இதுவரை காலங்களும் அனுபவிக்காத பொருளாதார தடையொன்றை ருசியாவானது சந்திக்க வேண்டிய நிலைமை ஏற்படலாம் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். 2014 உக்ரைனின் ஒரு பிரதேசமாக இருந்த கிரைமியாவை வலு கட்டாயமாக ரஷ்யாவானது தனது பிரதேசத்துடன் இணைந்த பிற்பாடு இருந்த இராணுவ நிலைக்கும் தற்பொழுது உக்ரைனுடைய நாட்டினுடைய இராணுவ வல்லமைக்கும் இடையே பாரிய வேறுபாடு இருப்பதாகவும் உக்ரைன் நாட்டு இராணுவ வீரர்கள் தற்பொழுது நவீனமயப்படுத்தப்பட்டு பல நவீன ஆயுதங்களை வைத்திருக்கின்றார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். மிக்க நன்றி. வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களை மீண்டும் சந்திப்போம். வணக்கம். நன்றி. வணக்கம். ஜெர்மனியில் உங்கள் நண்பன் கோபுரா ஞானம். நாகரிக நங்கிற்கும் ஆடவருக்கும் ஏற்ற நவீன ரக புடவைகளை ஜெர்மனியில் நாள்தோறும் அறிமுகம் செய்யும் கோபுரா ஞானம் ஸ்தாபனத்தில் தரமான ஆடை திணுசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக் கொள்ளலாம் என்பதை மறந்து விடாதீர்கள். கோபுரா ஞானம் டோட்மொன்ட்.